இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 1000 எம்சிக்கு ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ். இந்த வீடியோ டிஆர்பி நெட்டு செட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஸ்சன்: விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் ஆஃப் இன்க்ளூடிங் ஏ யூசர் டிஃபைன்ட் ஹெட்டர் ஃபைல்ஸ் இன் சி ப்ளஸ் ப்ளஸ். என்ன கேட்டிருக்காங்க, யூசர் டிஃபைன்ட் ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சி ப்ளஸ் ப்ளஸில் எந்த சின்டாக்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் யூசர் டிஃபைன் டாட் ஹெச், ஹேஷ் இன்க்ளூட் யூசர் டிஃபைன்ட், ஹேஷ் இன்க்ளூட் டபுள் கோட்ஸ்குள்ளே யூசர் டிஃபைன்ட், ஹேஷ் இன்க்ளூட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே யூசர் டிஃபைன்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஹேஷ் இன்க்ளூட் டபுள் கோட்ஸ்குள்ளே யூசர் டிஃபைன்ட். இப்போ நம்மளா ஒரு பேக்கேஜ், நம்மளா ஒரு ஹெட்டர் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த பேக்கேஜோட நேம் எழுதணும். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன் போகலாம். Which of the following is a correct identifier in C++? So, identifier-னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கொடுக்குற நேம்ஸ், இட் மேபி வேரியபிள் நேமாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம், கிளாஸ் நேமாக இருக்கலாம், எல்லாமே நம்ம கொடுக்குறது, ரைட்டா? அதுதான் என்ன சொல்கிறோம், ஐடென்டிஃபையர். இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, 7 var_name, 7 var_name, var_1234 $var_name. இப்போ டாலர் வந்துருச்சுன்னா அது சி ப்ளஸ் ப்ளஸ் வேரியபிள் கிடையாது, பிஹெச்பி வேரியபிள். அதே மாதிரி எந்த வேரியபிள் நேமும் நம்பரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இட் மஸ்ட் பி ஸ்டார்ட் வித் அல்ஃபபெட் அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர். அப்போது ஆப்ஷன் ஏ அண்ட் பி ராங், ஒன்லி ஒன் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா அதுதான் அல்ஃபபெட்ஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்த ஸ்பெஷல் சிம்பிளும் இல்லை, சரியா? அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இருக்குது, அண்டர்ஸ்கோர் வச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் சிம்பிள், அடுத்து 1 2 3 வரலாம், சரியா? அண்டர்ஸ்கோர் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா அல்ஃபபெட்ஸில் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ அஸ் பர் த ரூல் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். மூணாவது க்வெஸ்சன் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால்டு அட்ரஸ் ஆப்பரேட்டர். ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆம்பரசன்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆப்பரேட்டர். அதுதான் ஒரு வேரியபிளோட அட்ரஸை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே ரைட்டான ஆப்ஷன் என்ன, ஆம்பரசன்ட். மீதி எல்லா ஆப்பரேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? டாலர், மைனஸ், அப்புறம் மாடுலோஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் கமெண்ட்ஸ் இன் சி ப்ளஸ் ப்ளஸ். சி ப்ளஸ் ப்ளஸோட கமெண்ட்ஸில் எது நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஸ்லாஷ் ஸ்லாஷ் கமெண்ட், ஸ்லாஷ் ஸ்டார் கமெண்ட், ஸ்டார் ஸ்லாஷ் போத், ஸ்லாஷ் ஸ்லாஷ் கமெண்ட் ஆர் ஸ்லாஷ் ஸ்டார் கமெண்ட் ஸ்டார் ஸ்லாஷ், ஸ்லாஷ் ஸ்லாஷ் கமெண்ட் ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ கமெண்ட் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரோக்ராம் என்ன டாஸ்கை பண்ண போகுது அப்படிங்கிறத மற்ற ப்ரோக்ராமர் பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிறோம், அதுக்காக கொடுக்கறதான் கமெண்ட்ஸ். சரியா? இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் வாங்குறீங்க, அங்கே என்ன பண்ணுவீங்க, இன்புட் கெட் பண்ணியிருக்கேன், இது அவுட்புட்டு அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா? ஆனால் அது ரன் ஆகாது, கம்பைலர் இக்னோர் பண்ணிடும், அப்படி இருக்கிறதான் நம்ம கமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன் சி ப்ளஸ் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம், போத் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கமெண்ட்டும் கொடுக்கலாம், ஸ்லாஷ் ஸ்டார் கமெண்ட் ஸ்டார் ஸ்லாஷும் கொடுக்கலாம். ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், அவைலபிள். ஸ்லாஷ் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா சிங்கிள் லைன் மட்டும் நம்மளால் கமெண்ட்டாக கொடுக்க முடியும், ஸ்லாஷ் ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா மல்டிப்புள் லைன்ஸை கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்டு, மல்டிப்புள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். வாட் ஆர் தி ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் இன் சி ப்ளஸ் ப்ளஸ்? பேராமீட்டர்ஸ் வித் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட், பேராமீட்டர்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் த டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன், வேரியபிள்ஸ் ரேதர் தென் பாஸ்ட் பேராமீட்டர் இன் அ ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள் தட் ஆர் நெவர் யூஸ்ட் இன் த ஃபங்க்ஷன். ஸோ பேராமீட்டர்னா என்ன? ஸோ எப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோமோ
அந்நியாரம் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமீட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆர் ரைட் ஆன்சர். பராமீட்டர் வித் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட், ஆப்ஷன் ஏ இஸ் ஆர் ரைட் ஆன்சர். ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது நம்ம கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா பராமீட்டர்ஸ், சரிங்களா. ஃபங்க்ஷன் டெஃபனிஷனை நம்ம கொடுக்கறது ஆர்கியூமெண்ட்ஸ், சரிங்களா. ஓகேவா? ஓகே ரைட். ஸோ இந்த ஃபிஃப்த் கொஷினோட இன்னைக்கு வீடியோ முடியுது, ரைட்டா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்ன் வித் மீ. தேங்க்யூ.